Ya, apa orang ini lalu ulah udah dah. Kanda, naik ini lalu selir terjadi ulah. Oh, blackmail panen apa? Ia tulen apa? Bandu. Yang mana bandu? Poin. Ayah. Ayah. Wotta kaya na wotta kala na ke beranu pakar. Karena dagalat leh itu kunjau kuda mada wotta siaran itu nala kunjau erakku uti trikar nala beran. Ini me bintu pakka wasa pedi leh kala itu baca. Beti reven naya. Beri. Anda otak kaya mandem nana, ingat apa yang dia tindih ya? Aku nala ini nana problem. Anda otak kaya nala mandem mana problem? Walau aku kerja tambi ke orang nala ini problem. Nama betta ane apa? Aku nala ini problem. Ina betta atta, aku ni ke munda ane beri cale, aku nala problem. Anda panna ada apa? Tahan sotte ya lah, mudah samsaar itu punya lelita mela. Yang diwajibkan setta ane, angga aram aja deda problem. Inda sotte lah, aku waris ikupoi sendra kurang dende, aku bulle titik katana, tiendra one nana cain da problem. அதனால அந்த ஒத்தக் கையனை விட்டு அவ குழந்தைய க்ளோஸ் பண்ண சொன்னேன் அவனும் அந்த பச்சை குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சா கொன்னா அப்பவும் தீரலடா ப்ராப்ளம் தான் பெத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி கொன்னதை பார்த்ததுல அவளுக்கு பிடிச்சதே பைத்தியம் அங்க ஸ்டார்ட் ஆச்சுடா ப்ராப்ளம் இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க நாயா அலைஞ்சும் அவ போட மாட்டேங்கிறாளே அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குதுடா ப்ராப்ளம் இதுல அந்த ஒத்த கைய வாரா நல்ல வேளை அந்த பைத்திய பார்க்கல பார்த்திருந்தா ஆரம்பமா இருக்கும் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஒத்த கையை தீத்துட்டா வராதேன்னு சொல்லி இருக்கேன் மீறி வந்தா தீத்தறேன் எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்க கூடாது இருக்க விட மாட்டேன் மீறி முளைச்சிட்டா அழிச்சிருவேன் ஏதோ சத்தம் கேட்டது யாரையும் காணும் நம்மள மாதிரி இங்க யாருமே வர போறா ஏதாச்சும் எலிகை வந்துக்குமாண்ண நம்ம கோட்டைக்குள்ள எலியே நுழைஞ்சாலும் யோசிச்சு தாண்டா நுழையும் கோட்டைக்குள்ள வந்திருக்கிறது எலி இல்ல ஒரு புலி அதுவும் வெட்டு புலி இல்ல வேட்ட புலி குட்டி புலி உங்க கோட்டைய கலக்க வந்த புலி இன்னமேதான் இருக்குது உங்களுக்கு கிளி வச்சிருக்கேன் பாரு பல வழி அவப்பையா என் பொண்ணு சொல்லிச்சு நீ வந்ததுல இருந்து எங்க முதலாளி அம்மா நல்லா சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களா நல்ல முன்னேற்றம் தெரியுதா எப்படியோ எங்க முதலாளி அம்மா நல்லா இருந்தா போதும் அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் எப்பனா இந்த குடியை ஓட போறீங்க நல்லா சொல்லு அப்ப வாடி இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம் என்னமா சொல்ற அவன் துண்ட போட்டு தாண்டுவான் நான் வேட்டி போட்டு தாண்டறேன் இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சத்தி அம்மா உங்க ஆத்தா மேல சத்தி அம்மா இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் இவரை திருத்தவே முடியாது क्या चाहिए இங்க பாபுன்னு ஒரு பையன் இருக்கானே அவனை பார்க்கணும் इधर तो बाबू और कोई नहीं चले जाओ ना बाबू ஒரு டீச்சர் அவன் என்னோட ஸ்டூடண்ட் அவன் எனக்கு புள்ள மாதிரி அவனை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் பா जाओ வெளிய போ சொல்லல जाओ நான் ஒரே ஒரு தடவை அவனை பார்த்து போயிடுறேன் போறே இல்லையா போ நான் சொல்றது கேளு பா யோ குட்டா அவங்கள உள்ள உடியா ஏய் சோகா நீ ஏ சோகா சோர ஆக்குறா அவங்க யார் தெரியுமாயா என்ன எடுத்து வரத ஆளாக்குற டீச்சரியா அவங்களே இப்ப உள்ள ஓட போறே இல்லையா तू सुनता नहीं यू तू नहीं डाल डाल नहीं सुन रहा वन ता नहीं सुन रहे सॉरी नहीं डाल उल्लाम
வணக்கம் டீச்சர் அம்மா. நல்லா இருக்கீங்களா? ஆசிரமத்துல பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? பாபு அவா, யார் வந்திருக்கா பாரு, உன் வீடு மாதிரி இருப்பா. டீச்சர் கூட்டு போய் நல்லா கவனி. அடே, உன்ன நாயின்னு சொல்லிட்டல. ஆமாடா, நீ நன்றி உள்ள நாயிடா. நீ செஞ்சதுதான் கரெக்ட், அவ முன்னாடி நான் செஞ்சதும் கரெக்ட். என்ன பக்சிஸ் வச்சுக்கோ. நரகுண்டா, என்ன டீச்சர் சொல்லாம கோலம் வந்திருக்கீங்க? அநாத ஆசிரம நிதி சம்பந்தமா செக்ரட்டேரியட்ல ஒரு வேலை இருந்தது, அதை முடிச்சிட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். டீச்சர், இப்ப வெளிய போனானுங்களே மூணு தடி பசங்க. அவனுங்க சாதாரண ஆள் இல்ல, எவனையே முழுங்கியே போடுறவனுங்க. இந்த வீட்டுல போயிட்டு முடிச்சு லலிதான்னு ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க அவனுங்களோட கூட பிறந்த தங்கச்சி இல்ல. இங்க என்ன நடந்ததுன்னா, அந்த லலிதா இப்ப எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க டீச்சர், வாங்க. அடிக்கடி ஆபத்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது. ஒரு சமயம் உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் தீவிரவாத கும்பல பிடிக்கணுங்கிறதுக்காக அந்நிய நாட்டு படையோட மோத வேண்டியிருந்தது. ஒரே கலர்ல இருக்கு உங்க குழந்தை என் குழந்தைன்னு இன்னைக்குமே பாகுபாடு கிடையாது. வா சதீஷ். வாடா பாபு. டேய் பாபு, உங்க அம்மா கில்லடி தாண்டா. ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல சட்டை எடுத்துட்டாங்க. நாளைக்கு உங்க கல்யாணம் பண்றப்போ பொண்ணா எப்படி இருக்க போறாங்களோ. டீச்சர், அங்கேயும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? ட்வின்ஸ். ரெட்ட குழந்தையா பிறந்த பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணிடுவேன். என்ன ஹெலிகாப்டர் கிட்ட கேக்குது?
செத்து போயிருக்கிறது என் குழந்தையா? என்ன பண்றதுன்னு தான் நான் தான் லலிதாவோட தோழி. அவ குழந்தைதான் என்கிட்ட வளருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க உன் ஆபத்து தொடர்ந்துகிட்டே இருக்குமோ நினைச்சு அவங்க கண்காணாத இடத்துக்கு போய் உன்ன ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்த. அங்கே நானும் ஒரு டீச்சரான. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பல விதத்துல தேடி பார்த்தேன். ஆனா இன்னைக்குதான்ப்பா விதி உங்க அம்மாவை இப்படி ஒரு குளத்துல பார்க்க வச்சிருச்சு. எந்த சண்டாளங்க பார்வையில நீ படக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு கண்ணும் கருத்துமா வளர்த்தேனோ கடைசியா அந்த பாவிங்க கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேப்பா. வா முதல்ல இங்க இருந்து போயிடுவோம். போய் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுப்போம். வா. என்ன டீச்சர் நீங்களே எப்படி புரியாம பேசுறீங்க? நம்ம புகார கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கொடுக்கணும். ஆனா இவங்க நினைச்சா அந்த போலீஸ் ஸ்டேஷனே இங்க வரும். டீச்சர் சுருக்கமா சொல்ல போனா சில காக்கி சட்டைங்களா இங்க வந்துதான் கை நினைக்குது. சட்டமே உங்களுக்கு சல்யூட் அடிக்குது. இந்த யமகாதங்க நினைச்சா அந்த யமங்கிட்டயே எஸ்டிடி போட்டு பேசுவாங்க. டீச்சர் இப்படிப்பட்ட இடத்துல உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிப்பா போக முடியும்? அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். இப்படிப்பட்ட இடத்துல எங்க அம்மா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி டீச்சர் வருவேன்? இப்ப விடாம எப்பதான் வரப்போறேன்? இங்க இருந்தா அவருக்கு ஆபத்து இல்லையா? வெளியில போனா மட்டும் ஆபத்து வராதானே? ஆபத்து வரணும்னு நினைச்சா எங்க வேணாலும் வரும் டீச்சர். உயிர் போகணும்னு நினைச்சா எப்ப வேணாலும் போகும் டீச்சர். தோட்டத்துல இருக்க புல்லு தடிக்கு விழுந்த செத்தவங்களும் இருக்காங்க. துப்பாக்கில இருக்க புல்லட்டே சுட்டும் அதுல பொழைச்சவங்களும் இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாபு சொல்ல மாட்டான், சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மூணு தடியனுகளையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு சின்ன பையனால என்ன பண்ண முடியும்னு பாக்குறீங்களா டீச்சர்? உருவத்துல யானை என்னவோ பெருசு, எறும்பு என்னவோ சிறுசு. அதே சமயத்துல அந்த யானை காதுக்குள்ளார அந்த எறும்பு பூந்துட்டா வலிக்கிறது யானைக்குதான், எறும்புக்கு இல்ல. அத போல உள்ள முள்ளால எடுப்பேன், எதையும் காட்டிக்காம இங்கேயே இருப்பேன், கூட இருந்தே குழி பறிப்பேன், அந்த பாவிகளை பழி தீப்பேன். இப்பதைக்கு நீங்க ஊருக்கு போங்க டீச்சர். இங்க நடந்தது எதையும் வெளியில சொல்லாதீங்க. இதுக்கு மேல எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எங்க பெரியோட ஒரே பேர, இந்த சொத்துக்கள் ஒரே வாரிசு. உங்க குடும்பத்துக்காக என் குடும்பம் செருப்பா தேங்கியா? நன்றி. பாபு